நெக்ஸ்ட்டு வந்து டைம்லைன் க்ரியேட் பண்ண போகிறோம் லைனில் போய் எடிட் டேபில் இங்கே நடுவில் போய்ட்டு லைன்ஸில் போய் க்ரியேட் நியூ டைம்லைன் இருக்குது பார்த்தீங்களா இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நேம் நேம் பண்ணிக்கலாம் கட் ஃபுல் கட் அப்படின்னு கட் ஃபுல் கட் நான் எப்போவுமே அந்த பேன் கேக் எடிட்டிங் மத்தட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ என் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான எனக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டேஜஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு இம்போர்ட் பண்ணதுல ஃபில்டர் பண்ணும் இல்லையா அதெல்லாமே ரஃப் கட்டில் நான் ஃபில்டர் பண்ணிடுவேன் அதுக்கு தான் கட் பேஜ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எஃப் எஃப்கட்டு எம்டி டைமில் தான் கிரியேட் பண்ணுறோம் இதில் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் தரேன் நம்ம யூஸ் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸை தூக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விஷ் விஷயம்லாம் ஓப்பன் ஆகும் இந்த விஷயம் ஓப்பன் ஆகும்போது ஃபார்மேட் குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் வந்து ரீல் கிரியேட் பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் டைம் லைன் கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட்டு வர்ட்டிக்கல் ஃபார்மேட் ரெசல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்டிக்கல் ரெசல்யூஷனில் வர ஒரு இது ஓப்பன் ஆயிடும் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஃபுட்டேஜஸ் வச்சு நம்ம வந்து ரீலும் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே ப்ராஜெக்ட் ஃபைலில் எல்லாமே உங்களுக்கு ரீல் கண்டென்ட் தேவையான ரீல் கண்டென்ட்டு ஃபுல் கண்டென்ட் தேவைனா ஃபுல் யூடியூப் கண்டென்ட் தேவையான யூடியூப் கண்டென்ட் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம் ஸோ நான் நெக்ஸ்ட்டு இது நான் ஜஸ்ட் இதில் வச்சுட்டு ஃபார்மேட் இதில் இருக்குது வர்ட்டிகல் வீடியோ இல்லாமல் நார்மல் வீடியோ வச்சுட்டு க்ரியேட் கொடுத்துறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரஃப் கட் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் நான் எப்போவுமே டைம்லைன்ஸ் வந்து வெளியே வச்சுக்குவேன் ஏன் வெளியே வச்சுக்க அப்படின்னா டக்கு டக்கு நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதே வெளியே வச்சுக்குவேன்